வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாசிக் டிஸ்ட்ரிக்டில் திரிகம்பரேஸ்வரர் கோவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோதாவரி மாதாவுடைய கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த பவித்திரமான ஒரு குளம் இருக்குங்க. இந்த குளத்துக்கும் இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றியும் இந்த குளத்தை சுற்றியும் நிறைய சிவலிங்கம் இருக்குது. ஏன்னா இது 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம். இந்த மண்ணுக்கு நம்ம வந்திருக்கோம். அங்கே ஒரு 1 கிலோமீட்டரில் நம்ம திரிகம்பரேஸ்வரர் ஜோதிலிங்கத்திலேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த கோதாவரி மாதாவுடைய கோவிலும் இந்த குளமும் இருக்குங்க. இந்த குளத்துக்கு ஏன் வரணும், பாபா பக்தர்கள் ஏன் இந்த கோதாவரி மாதாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, கோதாவரி நதிக்கரை நிறைய மகான்களை ஈர்ந்து இழுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்தில் அவ்வளோ மகான்கள் அவதரித்து அவங்களுடைய ஜீவந்த சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ஹோலி கோதாவரி நதிக்கரையை பற்றி நம்ம சாய் சச்சரிதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அந்த நிறைய மகான்களை ஈர்ந்து இழுத்திருக்கிறதுன்னு. அப்படி கோதாவரி மாதாவுக்கு வந்து 2 கோவில் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, மலைக்கு மேலே நம்மளுடைய திரிகம்பரேஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய திரிகம்பரேஸ்வரருடைய கோவிலை சுற்றி நிறைய மலை இருக்கும். நாசிக் வந்திருக்கவங்களுக்கு தெரியும், அந்த மலைக்கு மேலே தான் கோதாவரி நதியே ஆரம்பிக்குது. அங்கிருந்து தான் கோதாவரி நதியாக அது உருவாகி கீழே வருது. ஸோ நதி ஆரம்பிக்கிற அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி மாதாவுடைய ஒரு கோவில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நதி உற்பத்தி ஆகி மலையிலேருந்து உற்பத்தி ஆகி கீழே வருது இல்லைங்க, கீழே வரும்போது இங்கே ஒரு கோவில் வச்சு இங்கே ஒரு குளம் வச்சுருக்காங்கங்க. ஸோ இந்த குளத்தில் நீராடிட்டு, அந்த காலத்தில் எல்லோரும் இந்த குளத்தில் நீராடிட்டு அதுக்கடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா திரிகம்பரேஸ்வரரை பார்க்க போவாங்க. ஸோ இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே திரிகம்பரேஸ்வரர் மாதிரியே இங்கே ஒரு சிவலிங்கமும் வச்சுருக்காங்க. இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆரம்பிக்குது, மலைக்கு மேலே தான் உற்பத்தி ஆரம்பிக்குது. அங்கே ஒரு கோவில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து கீழே அந்த நதி வந்து மலையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து கீழே வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்றதுனால இங்கே ஒரு கோவில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பவித்திரமான இந்த கோவிலுக்கு இந்த இடத்துக்கு வாங்க, கீழே நதி உருவாகி வெளியே வர்ற இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. இங்கே வந்து நம்ம நீராடிட்டு இந்த நதியை நீங்கள் மரியாதை பண்ணிங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நதிகளையும் நம்ம மரியாதை பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நதியில் வந்து பார்த்திங்கன்னா காசு விட்டு போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பூ போடுவாங்க, அதுக்கடுத்து வந்து தீபம் ஏற்றி விடுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன், நம்மளுடைய ஷிர்டி சாய்நாத் நமக்கு குருவாக இருக்கிற நம்ம பாபா வந்து பார்த்திங்கன்னா லெண்டி பாக்குக்கு போகும்போது லெண்டி நதியில் 1 ரூபா காசை அப்படியே சுண்டி தூக்கி போடுவார். அந்த நதியை அவர் வந்து மரியாதை பண்ணுவார். அப்படி நம்மளுடைய இந்த கோதாவரி நதிக்கரையை வந்து நம்ம மரியாதை பண்ணணும். அந்த நதி உருவாகி கீழே வர்ற இந்த இடத்துக்குள்ள பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கு பக்கத்தில் கோதாவரி மாதாவுடைய கோவிலும் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த குளத்தில் இருக்கிற இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லை இந்த தண்ணியை நீங்கள் வந்து மரியாதை பண்ணி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் நாசிக் வரீங்க. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வரலாம். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.